ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஒன் டேயோட ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் மீல் பிளேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இந்த ஒன் கிளாஸ் கவு பீஸை ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு மார்னிங் சால்ட் போட்டு ஒன் விசிலுக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பவுலில் கால் ஸ்பூன் டர்மரிக், ஹாஃப் ஸ்பூன் சில்லி பவுடர், ஹாஃப் ஸ்பூன் தனியா அண்ட் கால் ஸ்பூன் சாட் மசாலா, அப்புறம் சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடணும், அதுக்காக டேஸ்ட்டை எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. சும்மா அப்படியே எதுவுமே போடாமல் வேக வச்சு சாப்பிட்டாலும் ஒரு 2 டேஸ்லேயே அப்படின்னு ஆகிடும். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் மசாலா எல்லாம் போட்டு நல்லா மைண்ட்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். அப்போ தான் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ருக்கோம், டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ருக்கோன்ற ஒரு பாசிட்டிவ் ஃபீல் நம்மளுக்கு இருக்கும். நெக்ஸ்ட், ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி, ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் சால்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பாயில் பண்ண கவு பீஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா அதில் மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், ஒரு ஹாஃப் ஆனியன் அண்ட் ஹாஃப் டொமேட்டோஸை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஆனியனும் டொமேட்டோவும் நம்ம செஞ்ச கவு பீஸில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஃபைன்லி சாப்ட் மின்ட் லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸும் அதில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் சாட் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளோட மெயின் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட், ஒரு கேரட் எடுத்துக்கலாம் அண்ட் அதை இப்படி ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட், அது பண்ணுறதுக்கு சேம் பேன்லேயே கொஞ்சமாக பட்டர் போட்டிருக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதும் அந்த சாப்டு கேரட்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டர் ஃப்ரை மாதிரி குக் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் குக் ஆனாலே போதும், ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட், ஒரு பேனில் ஒரு ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். எக் வச்சுட்டு தென் கேரட்ஸ் அண்ட் கவு பீஸ் வச்சுட்டு ஒரு ஹாஃப் ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன் அண்ட் ஒரு 4 ஆல்மண்ட்ஸ். அவ்வளோதான், டே 1 ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் மீல் பிளேட் ரெடி. நீங்கள் எந்த ஃப்ரூட், எந்த வெஜிடபிள், எந்த நட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அண்ட் சிமிலர்லி எனி டைப் ஆஃப் சுண்டலும் எடுத்துக்கலாம். பேசிக்கலி பிளேட்டில் ஒரு ஃப்ரூட், ஒரு எக், ஒரு வெஜிடபிள், ஒரு நட் அண்ட் 1 type of சுண்டல் இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட day 1 பவர் பேக்டு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் மீல் பிளேட். இது ஒரு நோ காப்ஸ் ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட். இன்னொரு வீடியோவில் day 2 பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எங்கூட சேர்ந்து தெரிஞ்சிக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.